வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, கடும் சிக்கலில் தலதோனி, அடுத்தடுத்து விலகிய ஸ்டார் வீரர்கள், சிஎஸ்கே அணியின் காயமடைந்த வீரர்கள் யாரெல்லாம் தெரியுமா? அதாவது இந்தியாவில் கடந்த 2008 முதல் நடைபெற்று வரும் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரானது இதுவரை 16 சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்து உள்ள வேளையில் எதிர்வரும் 17 சீசனானது மார்ச் 22 முதல் துவங்க உள்ளது. இந்த தொடருக்கான ஆயத்த பணிகளில் தற்போது அனைத்து அணிகளையும் சேர்ந்த வீரர்கள் தற்போது முழு முனைப்புடன் பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணியும் தங்களது முதல் போட்டியில் பெங்களூரு அணியை எதிர்கொள்ள இருக்கிறது. அதே போன்று சிஎஸ்கே அணி கேப்டன் தலதோனிக்கு இது கடைசி சீசன் என்பதால் இந்த தொடரானது சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் மத்தியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த தொடராக பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில்தான் நடப்பு சாம்பியனான சிஎஸ்கே அணிக்கு ஆரம்பத்திலேயே சில சிக்கல்கள் ஏற்பட்டு உள்ளது. ஏனென்றால் தற்போது சிஎஸ்கே அணிகள் இடம்பெற்று இருக்கும் சில வீரர்களுக்கு காயம் ஏற்பட்டு உள்ளது நமது அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் சிஎஸ்கே அணியின் நட்சத்திர துவக்க வீரரான டெவான் கான்வேவு அண்மையில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டி20 தொடரின் போது காயமடைந்திருந்த வேளையில் அவரது காயம் பெரிய அளவில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவருக்கு கட்டை விரலில் ஏற்பட்டுள்ள காயமானது பரிசோதனைகளின் முடிவின் கீழ் பார்க்கையில் அந்த காயம் குணமடைய அவருக்கு சில வாரங்கள் ஆகும் என்றும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் ஐபிஎல் தொடரில் ஆரம்பகட்ட போட்டிகளை தவறவிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே சிஎஸ்கே அணியின் இடம் பிடித்துள்ள சிவம் துபே, டாரில் மிச்சல், ரவிச்சின் ரவீந்தரா, முகேஷ் சௌத்ரி, ருத்ராஜ் கைவாட் ஆகியோர் காயத்தில் சிக்கியுள்ள வேளையில் தற்போது டெவான் கான்வேவும் காயத்தில் சிக்கியிருப்பது சிஎஸ்கே அணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.